ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்புட்டாக இருந்ததுன்னா டிஎஃப்டி எப்படி கேல்குலேட் பண்ணலாம் யூஸிங் கேல்குலேட்டர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 1, 1, -2, -2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். டிஎஃப்டி அப்படின்னாவே ஆங்கிள்ஸ் எல்லாமே மைனஸில் வரும், ஐடிஎஃப்டின்னாவே ஆங்கிள்ஸ் எல்லாமே ப்ளஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 4 பாயிண்ட்ன்றதுனால 360 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 19 கிடைக்கும். அதனால் ஸ்டார்டிங் 0 ஆரம்பிக்கணும், 0, 90. இங்கே டிஎஃப்டின்றதுனால -90, -180, -217 இருக்கும். இதை எப்படி நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த மேக்னிட்யூட் வேல்யூ அப்படியே வரணும், ஆங்கிள் 0, இந்த ஏன்றது தான் நம்ம வேரி பண்ண போகிறோம். ப்ளஸ் ஓபன் த ப்ராக்கெட், ஃபஸ்ட் வேல்யூ 1, ஆங்கிள் -90 ஏ, க்ளோஸ் த ப்ராக்கெட். ப்ளஸ் இங்கே -2ன்றது தேர்ட் வேல்யூ, -2 நமக்கு வந்து -2 தனியாக நம்ம ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அது இல்லாமல் இந்த இன்புட்டுக்குள்ளதுக்கு தனியாக ப்ராக்கெட் இருக்கணும். அதனால தான் இங்கே கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், 2 ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் வரும், -2 × 2. அதே போல் இந்த ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது கம்பல்சரி 1 ரெப்ரசன்ட் பண்ணணும். இதை 1 ரெப்ரசன்ட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வேறு மாதிரி வரும், சம்டைம்ஸ் சின்டெக்ஸ் எரரும் காமிக்கும். ப்ளஸ் -2, இந்த -2 செப்பரேட் ப்ராக்கெட் போட்டுட்டு இன்ட்டு இங்கேயும் 1 மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1 எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் -270 × A ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ கால்சியில் நம்ம எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். கால்சியில் ஃபஸ்ட்டு மோட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க, கிளியர் பண்ணிவிட்டு தென் கோ டு மோட், மோடில் காம்ப்ளெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் 2. தென் இதை அப்படியே நம்ம டைப் பண்ண போகிறோம், ஓப்பன் ப்ராக்கெட் 1, ஷிஃப்ட் இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் வந்துடும், 0, ஆல்ஃபா இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏ, க்ளோஸ் த ப்ராக்கெட். ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 1, ஷிஃப்ட் சிம்பிள் -90, க்ளோஸ் த ப்ராக்கெட், ஐ மீன் ஏ, க்ளோஸ் த ப்ராக்கெட். ப்ளஸ் இங்கே டபுள் ஓப்பன் இருக்குது பாருங்கள், டபுள் ஓப்பன் த ப்ராக்கெட், -2, க்ளோஸ் த ப்ராக்கெட், இன்ட்டு 1, ஷிஃப்ட் சிம்பிள் -180, ஏ, க்ளோஸ் த ப்ராக்கெட். ப்ளஸ் அகெயின் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட், -2, க்ளோஸ் த ப்ராக்கெட், இன்ட்டு 1, ஷிஃப்ட் ஏ, ஆங்கிள் -270, இன்ட்டு ஏ, க்ளோஸ் த ப்ராக்கெட். இமீடியட்டாக நம்ம வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணாதீங்க, இதுக்கு பதில் சிஏஎல்சின்னு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கும், ஏவோட வேல்யூ என்னென்னா 0 நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம், கொடுத்து ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -2 கிடைக்கும். அதே போல் இந்த கார்னர்லேயும் நமக்கு டயக்னல் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லைன்றதுனால ஒன்லி ரியல் டேர்ம் மட்டும்தான் நமக்கு ஆன்சர். அகெயின் சிஏஎல்சி ப்ரெஸ் பண்ணுங்கள், இட் லாஸ்ட் ஏ வேல்யூ, அகெயின் ஏவோட வேல்யூ நம்ம 0 கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வேல்யூ 1, அதனால் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 கொடுத்து ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிளியராக தெரியும் ஆர் இமேஜினரி பட் ரியல் ஆர் இமேஜினரி ரெண்டுமே காம்பினேஷனில் இருக்குது. இப்போ ரியல் டேர்ம்ன்றதுனால 3 அப்படியே எழுதியிருக்கோம், இமேஜினரி டேர்ம்ன்றதுனால ஷிஃப்ட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3i வரும், -3i இஸ் நத்திங் பட் ஜே டேர்ம். ஸோ -3i எழுதிக்கலாம் இல்லை ஜேன்னு எழுதிக்கலாம், நான் இங்கே -J3 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அகெயின் சிஏஎல்சி ப்ரெஸ் பண்ணுங்கள், இட் லாஸ்ட் தேர்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ என்னது 2, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0 இருக்குது. அதே போல் உங்களுக்கு நமக்கு டயக்னல்லையும் எதுவும் ரெப்ரசன்ட் பண்ணல, ஸோ நமக்கு வேறு எதுவும் வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு 3 ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ஸோ ப்ரெஸ் சிஏஎல்சி 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டேர்மும் இருக்குது இமேஜினரி இருக்குது, ஸோ 3, ஷிஃப்ட் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜினரி டேர்ம் கிடைக்கும், ஸோ +3j. ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதும் போது மூணுத்தையுமே -2, 3 − 3 j3, 0, 3 + j3 எழுதலாம். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ரிசல்ட். தேங்க்யூ.